வணக்கம், இது உங்கள் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காலை உணவை தவிர்த்தால் இந்த நோயெல்லாம் உங்களுக்கு வரக்கூடும். ஜாக்கிரதை. காலை உணவை தவிர்ப்பதால் உண்டாகும் பாதிப்புகளையும் எவ்வாறு காலை உணவு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் உங்களுக்காக. காலையில் அரசனை போல் சாப்பிடு, மதியம் மந்திரியை போல் சாப்பிடு, இரவில் பிச்சைக்காரனை போல் சாப்பிடு என்ற சொல் வழக்கு நமது ஊரில் உண்டு. மிகச்சரியான வார்த்தை. காலையில் தாராளமாகவும் இரவில் சுருக்கியும் எவர் ஒருவர் சாப்பிடுகிறாரோ அவர் நீண்ட ஆயுளை பெறுவார்கள். ஆனால் நாம் அறக்க பறக்க வேலை பள்ளிக்கு போகும் முன் கொறித்துவிட்டு கிளம்புகிறோம். இதனால் பல பல பிரச்சனைகள் உண்டாகின்றன. காலை உணவை தவிர்ப்பதால் உண்டாகும் பிரச்சனைகள் என்னவென்று என்பதை பார்ப்போம். ஒரு நாளை நாம் துவங்குவதற்கு முன் முழு ஆற்றலோடு துவங்க வேண்டும். அதற்கு காலை உணவு மிக முக்கியமான ஒன்று. காலை உணவை நாம் தவிர்ப்பது ஒரு மிகப்பெரிய தவறாகும். ஏனென்றால் இரவு நாம் தூங்கும்போது நாம் சாப்பிட்ட உணவிற்கும் காலை சாப்பிடும் உணவிற்கும் உள்ள இடைவேளை 12 மணி நேரம் ஆகும். சராசரியாக நாம் உண்ணும் உணவு செரிக்க குறைந்தது 4 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இரவு உணவிற்கு பிறகு 12 மணி நேரம் இடைவேளை இருப்பதால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறைவாக இருக்கும். காலை உணவை தவிர்த்தால் உடல் பருமன் உண்டாகும். அல்சர், அசிடிட்டி, குடல் அலர்ஜி ஆகியவை முக்கியமாக உருவாவதற்கு காலை உணவை தவிர்த்தலே முக்கிய காரணம். எனவே காலை உணவில் ஒவ்வொருவரும் கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக அனைவரும் காலை வேளையில் சாப்பிடாமலோ அல்லது மிக குறைந்த உணவையோ தான் எடுத்துக்கொள்கின்றனர். இது உடலுக்கு நல்லதல்ல. காலையில் சாப்பிடாமல் இருப்பதால் உடலில் சர்க்கரையின் அளவானது குறையக்கூடும், உடல் எடை அதிகரிக்கக்கூடும் அல்லது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். சராசரியாக ஒரு மனிதன் காலை வேளையில் 60% தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது ஓட்ஸ், அவல், ரவா உப்மா, கோதுமையினால் செய்த உணவுகள், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் அல்லது வெந்தயம், இது போன்ற உணவுகளை சேர்த்து கொள்ளலாம். இந்த உணவுகளுடன் ஒரு டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் குடிக்க வேண்டும். இது கால்சியத்திற்கு மிக முக்கியம். சிலர் பழங்களை காலை உணவில் சேர்த்துக்கொள்வர், அதுவும் நல்லதுதான். ஆனால் பழங்கள் மற்றும் பாலை மட்டுமே காலை உணவாக சாப்பிடுவது அவ்வளவு நல்லதல்ல. காலை உணவில் அனைத்து சத்துக்களையும் சிறிதளவு சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.